முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் எடப்பாடியார் தான் பொறுப்பேற்ற பிறகு இயக்கத்தை விரைவாக செயல்படுத்திடவும் கழக உறுப்பினர் சேர்த்திடவும் பல்வேறு வகையான வளர்ச்சிப் பணிகளை செய்திடவும் இன்றைக்கு ஆணையிட்டதன் பேரில் தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்ப்பு முகாம்கள் உறுப்பினர் சேர்ப்பு நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின. அந்த அடிப்படையில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் உறுப்பினர் சேர்ப்பு முகாம் பல இடங்களில் நடைபெற்று உறுப்பினர் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு திருப்பூன்றம் தொகுதியில் நீர்மோர் பந்தல் தரப்பு விழாவும் அதனைத் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கிற பணியும் சேர்த்த உறுப்பினர்களை அந்த பட்டியலை மாவட்ட கழகத்தின் சார்பாக திரும்ப அளிக்கிற நிகழ்வும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அருமையன் எடப்பாடியார் டெல்லி சென்று வந்து அங்கே தலைவர்களை சந்தித்துவிட்டு வந்த பிறகு பிஜேபியில் சந்தித்து வந்த பிறகு இன்றைக்கு அவர் மிக தெளிவாக பல்வேறு கருத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து என் கூட்டணி இருந்தாலும் நம்முடைய பணியினை மிகச்சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல அறிவுறுத்தலை எங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தங்களுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ அந்த ஓபிஎஸ் நடத்தி முடிச்ச மாநாட்டில் வந்து கொடியும் பயன்படுத்தியிருக்காங்க, சின்னமும் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கலாம்னு இல்லை. ஓபிஎஸ் அன்றைக்கு ஓபிஎஸ் பயன்படுத்தி கொடியை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்களே தவிர மக்கள் அங்கீகரித்த மாதிரி தெரில. இது வரைக்கும் அவரை வந்து வழக்கு தொடுக்கிறது என்பது வேறு, வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் முழுவதுமே அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஆதரிக்கிற காரணத்தால், கழக நண்பர்கள் ஆதரிக்கிற காரணத்தால் இது தேர்தல் ஆணையத்துடன் இயற்கையாக போய் நடக்கும். ஏன்னா இப்போ இதே கர்நாடகாவில் ஒரு தவறாக ஒரு பயன்படுத்தியின் விளைவாக தேர்தல் ஆணையத்து மூலம் புகார் அளிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் மீது வழக்கு பதிவு. இது முன்னுதாரணம், அவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தவறான போலி ஆவணங்களை தயார் செய்வதும் ஒப்பு மாண்புமிகு நீங்கள் சொல்லுகிறவர் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா அதிமுக என்ற போர்வையில் கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போ ஏன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்புகள் இல்லை. ஏதோ ஒரு அடிப்படையில் அங்கீகார சின்ன அங்கீகாரத்திற்காக கையெழுத்து போட்டதன் விளைவாக அவருடைய தொண்டர் ஒருவர் வேட்பாளர் ஒருவர் இன்றைக்கு வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமைதான் தமிழகத்திலும் தொடர்ந்து நடந்தால் இயற்கையாகவே நடந்து கொள்வார்கள். நாங்கள் வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையமே இது குறித்து தகவல் தெரிவித்தால் அவர்கள் மூலமாக புகார் செய்து அவருடைய நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை அவருடைய இனி புதிய அமைப்பு அவர்கள் உருவாக்கினாலும் கூட அந்த புதிய அமைப்புக்கு அங்கீகாரம் போய்விட இல்லாமல் போய்விடும். இதுதான் உள்ள இருக்கிற சூழ்நிலை. பேனா நினைவு சின்னத்துக்கு மத்திய அரசு வந்து அனுமதி கொடுத்து பேனா நினைவு சின்னம் வைப்பதற்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க மத்திய அரசு. திமுக இன்னைக்கு வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசின் மதிப்பீட்டுக்குள்ளே அனுமதி கொடுத்துருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுத்துருக்கிறது. அனைத்து இந்திய அதிமுகவை பொறுத்தவரை இங்கே எடப்பாடி மிக தெளிவாக சொல்லிட்டார். அது வைக்கணுமா வைக்கக்கூடாதா என்று சொல்லுவதை விட தேவையற்ற ஒன்று அவருடைய கருத்து. எங்களுடைய அருமையின் எடப்பாடியார் சொன்ன கருத்து 81 கோடி ரூபாய்க்கு இப்போ 81 கோடின்றாங்க. அது உண்மையிலே செயல்படுத்தும் போது 120 கோடி ரூபாய் ஆயிடும். ஏன்னா இப்போ கலைஞர் இங்கே இருக்கிற நூலகத்துக்கு 80 கோடின்னு சொன்னாங்க. இன்றைக்கு 120 கோடி 40 கோடி கூட்டிடுச்சு. 114 கோடி ஆயிடுச்சு. 34 கோடி கூட்டிட்டாங்க. அதே மாதிரி இதே சின்னத்திற்கு இன்னும் பல தொகை அவர்கள் அதிகமாக அதிகரிக்கக்கூடும். ஆக எங்கள் எடப்பாடியார் சொன்ன மாதிரி இது இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிப்பு. ஏன்னா இப்போ நிப்பு தொழிற்சாலை மூடிக்கிட்டு இருக்காங்க. பேனாவுடைய நிப்பு தொழிற்சாலை நாடு முழுவதும் அந்த தொழிலகங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நிப்பு தொழிற்சாலைக்கு பயன்படுத்துறதுக்காவது நல்ல எழுதுகிற நிப்புள்ள பேனாவை தமிழகம் முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வழங்கினால் நல்லது என்று எங்களது அருமையான எடப்பாடியார் சொன்னார். ஆக அந்த நிப்பு வழங்குற வீழ்ச்சியாவது நடத்தணுமே தவிர இது தேவையற்ற ஒன்று என்பது மக்களுடைய கருத்து. எங்கள் எடப்பாடியார் மட்டும் இல்லை, மக்களுடைய கருத்துமே தேவையில்லாத ஒன்று. சுற்றுலா பார்ப்பதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. இது சுற்றுலா இட அரங்காக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த சுற்றுலாத்தலமாக மக்கள் முயற்சித்துக்களை தவிர இது உண்மையான நினைவு மண்டபமோ இல்லை நினைவு வரக்கத்தக்கதாகவோ இல்லை. என ஏற்கனவே அவருக்கு மணிமண்டபம் இருக்கு, அவருக்கு மண்டபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு எல்லா இடமுமே அவருடைய பேர் வச்சு தான் திறக்கிறாங்க. இன்றைக்கு மதிப்பிற்குரிய யாருக்கு அவங்க வாக்களிக்கலையோ வாக்களிக்காதவங்களுக்கு இன்றைக்கு போய் அழைப்பு கொடுக்கிறார். மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவங்க திமுக யார் அவங்களுக்கு வாக்களிக்கல. மதிப்பிற்குரிய மர்மவர்களுக்கு அதிமுக தான் வாக்களித்து அதை குடியரசில் வரவேற்கிறாரு. அவர் வைக்கிற பேர் 3 பேர் இன்றைக்கி காலையில் தொலைக்கு ஊடகங்களை பார்த்தேன். எல்லாமே அவருடைய அப்பா பேரான இடங்களும் இருக்கிறத தவிர வேறு எந்த வகையானது இல்லை. அதனால் அவங்க குடும்பத்து செல்வாக்கை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிற நிலைமையிலே மதிப்பிற்குரிய ஸ்டாலின் வெற்றி பெறதுக்கு முயற்சிக்கிறாங்க. பல்வேறு கிண்டிகளில் பல்வேறு இடங்களில் மாண்புமிகு அம்மா பேரிலான உணவகங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டு அதனை செயல்பட விடாமல் ஆக்குவதற்கு முயற்சித்து ஏழை எளியோர் தொழிலாளர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த உணவகங்கள் இன்றைக்கு பால்பட்டு போய் கிடக்கின்றன. அம்மா பேரில் உணவகங்கள் குறிப்பாக மருத்துவமனைகள் தான் அம்மா உணவகங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுத்தது. ஏன்னா எல்லா ஏழை மக்கள் நோயாளிகள் கூட அந்த நோயாளி உறவினர்கள் அத்தனை பேரும் இதை வந்து பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு தமிழக அளவில் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வரும். ஆனால் அதே மாதிரி இந்த நீர்மோர் பந்தல் வந்து அந்த திறக்கப்படுற முதல் நாள் மட்டும்தான் வந்து இந்த பல்வேறு வகையான இது கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் ஃபுல்லாமே இந்த தண்ணி இது மாதிரி தான் வைக்கிறாங்க. தொடர்ந்து எங்களுடைய நாங்கள் அனைத்து அதிமுக தொடர்ந்து எங்களுடைய மாண்புமிகு அருமை என்னென்ன எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நீங்கள் எல்லா வகையான உணவு நீர்மோர் பந்தலை திறக்கிறோம், தொடங்கிட்டு ரெண்டு நாளில் மூணு நாளில் சில பேர் நிப்பாட்டிடுறாங்க, அந்த மாதிரி நிறுத்தக்கூடாது. கோடை காலம் முடிகிற வரைக்கும் குறைந்தபட்சம் மோர் கொடுக்கணும், இல்லாட்டி நீர் நீராவது குடிநீர், ஏன்னா இது கோடைக்காலம் குடிநீர் கொடுப்பது, இது விழா நிகழ்ச்சி நடக்கிறதுனால எல்லாரும் கொடுக்குறாங்க. எல்லா கட்சிக்காரலும் சில பேர் கொடுப்பாங்க, எல்லாரும் நாங்களுமே முதல் நாள் எல்லாம் திராட்சையிலேருந்து தண்ணி பழம்லேருந்து மோர்லேருந்து சர்பத்துலேருந்து ஏன் மைசூர் பாக்கை கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும்னு கொடுக்குறோம். ஆனால் எல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு இயலாவிட்டால் தொடர்ந்து அந்த குடிநீர் சில நீர்மோர் பந்தல் தொடர்ந்து கொடுக்க முடிகிறது. சிலர் குடிநீர் கிடைத்தாலே கோடை நீர் காலத்தில் குடிநீர் கிடைத்தாலே போதுமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நாங்கள் வழங்குகிறோம் தொடர்ந்து எல்லா இடத்திலும். ஒரு சில இடங்களில் தொடங்கும் போது ஒன்று கொடுப்போம், அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கொடுப்பாங்க, அப்புறம் தொடர்ந்து எல்லா நீர்மோர் பந்தலையும் கண்டிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும், மோர் கிடைக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து இடப்பங்கீடு நடக்கு இல்லையா, தொகுதி பங்கீட்டில் வந்து பாஜக கேட்குற சீட்டுகளுக்கு வந்து அதிமுக வந்து அடிப்பண்டு தான் செல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இல்லை நிறைய என்ன சொன்னால் அதுக்கெல்லாம் இப்போ நம்ம பதில் சொல்ல வரல. ஏன்னா எப்பயுமே இந்த கூட்டணி கட்சிகள் எத்தனை மாதிரி பேசி வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சற்று நாள் முன்னதாகத்தானே அது முடிவெடுக்கப்படும், இறுதி முடிவு வரும். அதுவரை செய்திகள் வதந்திகளாக வரலாம், எல்லாம் வரலாம், என்ன செய்தி வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நாளைக்கு அறிவிப்பு வந்துச்சுன்னா ஒரு வாரத்தில் நாங்கள் முடிவெடுத்துருவோம். நாங்கள் என்ன அதிமுக மாநில எடப்பாடியார் தலைமையில் அதிமுக என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் எதிர்கால கூட்டணியாக இருக்கும், அந்த வகையில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியும். போன தேர்தலில் இன்றைக்கி இருக்க பல கட்சிகள் சட்டமன்றத்தில் அம்மாவுடைய செயல் திட்டத்தினால சட்டமன்றத்தில் இடம் பெறல, காங்கிரஸ் கட்சி தவிர எந்த கட்சியும் வரல. இன்றைக்கு பல சின்ன சின்ன கட்சிகள் எல்லா கட்சியும் இடம்பெற்றுச்சு இப்போ இருந்ததில்ல. அதனால் வந்து அவங்க என்ன நினச்சாங்க, போனாலும் கூட்டணிக்கு சேருவதற்கான காரணம் என்ன, அம்மா அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெறுகிற வாய்ப்பு கிடைத்தது. சில கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைக்கோ பாமகக்கோ கம்யூனிஸ்ட் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சி இடமே பெறலை. என்ன அந்த மாதிரி சட்டமன்றம் கடந்த சட்டமன்றம், அதனால் கூட்டணி கட்சி அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திமுகவோட தொடர்பு வச்சாங்க. இன்றைக்கு மக்கள் விரோத சக்தி என்பதை பிரிந்து கொண்டு பல்வேறு கூட்டணி கட்சிகள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆதங்கம் சில நாள் வெடித்து சிதறுகிற போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்ன நிலைக்கு போகும் தெரியாது, அந்த சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவும் தன்னை எப்படி வலிமைப்படுத்தியிருக்கிறதோ புலிபடுத்திருக்கு, அதே மட்டும் தொடர்ந்து மிகச்சிறந்த மலையிலே அம்மாண்மை எடப்பாடியார் அவர்களுக்கு தலைமையிலே நிச்சயமாக செயல்படும். இப்போ அதிமுக மிகச்சிறந்த இயக்கமாக இனி எங்களுக்கு வேறு இந்த சிதறல்கள் பற்றிய பிரச்சனை இல்லை. இந்த சிற்பத்திலேருந்து போனவங்க இந்த சிலையிலேருந்து போனவங்களை பற்றி நாங்கள் எங்கள் மாண்மை எடப்பாடியார் யாருமே அதை பற்றி பேசவே வேணாட்டாங்க, அது எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணன் சொல்லிட்டார், அந்த கட்சியில் யாராவது இருக்கிற தொண்டர்கள் இன்னும் அதிமுக தொடர்பு தொண்டர் இருந்தால் கட்சி வந்து வரலாம், ஒரு சிலரை தவிர யார் வேண்டுமானாலும் அதிமுக. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அம்மா காலத்திலிருந்து கடைப்பிடிக்கிற வழிமுறை, அந்த வழிமுறை எங்கள் பொதுச் செயலாளர் இப்போ உறுதியோடு சொல்லிவிட்டார், ஒரு சிலரை தவிர அதிமுகவுக்கு. அதனால் தான் இன்றைக்கு நிறைய பேர் மாற்றுக் கட்சிக்கு போனவர்கள் அமைதியாக இருந்தாலும் அத்தனை பேரும் விரைவாக செயல்படுத்த தன்னுடைய கட்சியை ஒப்படைத்துக் கொண்டு தன்னுடைய பணியை செய்ய அதிமுக தொடங்கியிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முழுவதும் கெட்டுப்போய் கிடக்கிறது என்பது நாடறிந்த ஒன்று. நேற்று ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டார், இன்னொருவர் இன்றைய தின செய்திப்படி ஒருவர் அருவாளர் பயமுறுத்தப்பட்டு வருது. இது போன்று அரசு அலுவலர்களுக்கு இன்றைக்கு காவலர்களுக்கு பயமுறுத்தல், யார் சட்டத்தை பாதுகாக்கணும் அந்த காவலர்களை பயமுறுத்துகிறார்கள், காவலர்களை இறப்புக்குள்ளாகிறார்கள். அதே போன்று கிராம நிர்வாகர்கள் வட்ட ஆட்சியர்கள் பஞ்சாயத்தின் கமிஷனர்கள் அத்தனை பேரும் மிரட்டலுக்கு ஆளாகிறார்கள். நேற்றைய தினம் அதிமுக வந்து அவர்கள் கட்சிக்குள்ளாகவே கவுன்சிலருக்கும் அவங்களுக்கும் இஷ்யூ வருது, அவங்களே மறுப்பறிக்கை கொடுக்க வேண்டிய அவ்வளவு நிலைமை திமுக வந்திருக்கு. அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மற்ற வேண்டிய சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலை வந்திருக்கிறது. கடைசியான கேள்வி, அதாவது வர ஆகஸ்ட் 20 மாநாடு வந்து ஒரு ஓபிஎஸ் வச்ச மாநாடு விட பயங்கரமாக இருக்குமா, இல்லை தொண்டர்களை வந்து எந்த அளவுக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டமே பேசுகிற அளவுக்கு மதுரை மாநாடு மிகச்சிறப்பாக இருக்கு. யார் இதுவரை எத்தனை நாங்களே நடத்தியிருக்கோம் ஒவ்வொரு மாநாடு எல்லா மாநாட்டையும் எழுகிற அளவுக்கு ஏறக்குறைய 50 லட்சத்திற்கு அதிகமான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். மதுரையே மிகச்சிறந்த சிறப்பாக சொல்லப்போனால் இந்தியத்திலையும் பேசப்படுகிற மாநாடாக இருக்கும். அப்போ இப்படி ஒரு மாநாடா என்ற ஆச்சரியம், ஏன்னா எல்லாம் தயாராகிட்டோம். எல்லா தமிழ்நாடு முழுவதும் அண்டை மாநிலங்கள் மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து தெலுங்கானாவில் இருக்கிற எங்களுடைய கலைகள் மாநில கலைகளும் இன்றைக்கு மதுரை மாநாட்டுக்கு வருவதற்கென்று தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களை எழுச்சியாக அவருடைய உணர்வுகளை கிளப்பி இந்த இயக்கம் தமிழக மக்களுக்கு காப்பாற்றுகிற இயக்கம் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே அந்த மாநாடு மிகச்சிறப்பாக இருக்கும். மிகச்சிறந்த ஏற்பாடுகள் எல்லா வகையான ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டு அந்த மாநாடு மிகச்சிறப்பு குறிதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.